ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் என்னென்னா, வீட்டிலே எளிய முறையில் தயாரித்த பன்னீர் கிரேவி தான் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அந்த பன்னீரை எப்படி தயாரிக்கிறதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பன்னீரை வந்து தோசைக்குள்ள லைட்டாக எண்ணெய் விட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ அகலமான கடாயில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், 4 காஞ்சமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கணும் வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கணும், அப்போதே கிரேவி அப்போ தான் அதிகமாக கிடைக்கும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்குவோம் வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ வீட்டில் அரைச்சா மல்லித்தூள் மிளகாத்தூளையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பச்சை வடப்புற அளவுக்கு. இப்போ தக்காளியை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு தண்ணியை கலந்து ஊற்றிடுவோம். தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றினதே கிரேவி அதிகமாக கிடைக்கும். இப்போ நல்லா பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்காண்டி இதுக்கு தேவையான ஒரு பொடி பார்த்துக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதை மூணையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆயிலெலாம் ஊற்றக்கூடாது, வெறும் சட்டியிலே பொன்னிறமாக வறுத்து இதை ஆறின பிறகு ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்ச பொடியும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்சிங் ஆகட்டும். மிக்சிங் ஆன பிறகு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் இப்போ கிரேவி நல்லா பதமாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. இப்போ இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சைடிஷாக சாப்பிட்லாம். சூப்பரான இது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.